அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ தான் நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போக வேண்டாம் நினச்சாலும் சில சமயங்களில் நம்மளை எப்படியாவது அது கூட்டிகிட்டு போய் அங்கேயே நிறுத்திடும். அந்த மாதிரி சில விஷயங்களை தான் நான் இப்போ உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஏன்னா வந்து இப்போ தான் நம்ம ஊருக்கு போயிட்டு வந்தோம். அப்போ அந்த போயிட்டு வந்த கையோடே நம்ம வந்து இன்னொரு இடத்துக்கு போக வேண்டியது இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஊருக்கு வந்து பயணம் அழைக்குது. அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வந்து வெளியில் போக வேண்டாம், இன்னும் 1 மந்த்துக்கு எங்கேயுமே போகக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா வந்துக்கிட்டே இருக்குது. சரி அதை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இன்னொன்று வருது. சரி இதையும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து முடிவு எடுத்தாச்சு. அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா புயல் இன்னைக்கு பயங்கரமாக வர ஆரம்பிச்சிருச்சு. அம்மாபட்டினம் சொல்லிட்டாலே சொல்லவே தேவையில்லை. ஏன்னா மழையோட தான் நம்ம வந்து வெட்டிங்காக இருக்கட்டும் இல்லாட்டா வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்காக இருக்கட்டும் நம்ம போகும்போது ஃபுல்லும் மழையாக தான் இருக்கும். அந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்கணும்னா என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் வெட்டிங் விலாக் போட்டிருக்கேன், அதை போய் பார்த்துக்கோங்க. அம்மாபட்டினத்தில் எப்படியெல்லாம் வெட்டிங் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் நான் அந்த வீட்டில் டீட்டெயில்ஸாக கொடுத்துருப்பேன். நீங்கள் போய் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ஒரு பூ பூத்துருந்துச்சு. பட் ரோஸும் அதுக்கப்புறம் ரோஸும் வந்து கிராஸாக இருந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா பட் ரோஸோட அந்த ரோஸ் கலரு, ஆனால் வந்து பூ வந்து ஆரஞ்சு கலரில் உள்ளது வந்து அப்படியே ரோஸ் கலரில் அழகாக மாறி இருந்துச்சு. ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. சரி இப்போ வந்து நம்ம கிளம்பிடலாம். காலையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் காலையில் வரைக்கும் வந்து பஸ்ஸில் தான் போகிற மாதிரி ஐடியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கடைசி ஒரு ஸ்டேஜில் வந்து மாறிடுச்சு எல்லாமே. எது எப்போ மாறுங்கிறது நமக்கே தெரியாது. அது மாதிரி தான் இதுவும். ஏன்னா வந்து நாங்கள் கிளம்பி ரெடியாகி வரும்போது எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வந்து நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வண்டியிலேயே எங்களை வந்து கூட்டிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா வந்து நம்ம வண்டியில் போயிட்டோம்னா ஒரு ப்ராப்ளம் இல்லை, சீக்கிரமாக போயிட்டு மலைகளை வந்துச்சுனாலும் கொஞ்சம் பரவாயில்ல, ஃபேஸ் பண்ணிடலாம். பிள்ளைங்களோட போகும்போது நம்ம வந்து எப்போ பார்த்தாலும் மலையில் வந்து மாட்டிக்கிட்டோம்னு தான் வீட்டில் வந்து அப்புறம் நம்மளுடைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்து சரியாக இருக்காது. அதனால வந்து சரி நம்ம வந்து கார்லேயே போயிடலாம்னு சொல்லிட்டு கார்லேயே போயிட்டோம். இன்றால நாங்கள் காருக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் எங்கேயுமே கார் கிடைக்கல. எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய ஃபங்க்ஷன், அதாவது காது குத்தா விழாவாக இருக்கட்டும் இல்லாட்டா வந்து கல்யாணமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இன்றைக்கி தான். அதில் போகிற வழி எல்லாமே வந்து கூட்டமாக தான் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பாலம் ஒன்று கொஞ்சம் வேலையெல்லாம் முடியாமல் இருந்துச்சு போன வாட்டி நாங்கள் போகும்போது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பாலம்லாம் வேலை பார்த்துருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு மனோரா சைடு இது. இன்ஷால்லாம் மனோரா போகும்போது நான் அதை உங்களோட ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்பயும் வர காரில் வரல, வேறவங்களோட காரில் வந்தனால அவங்களுக்கு சாப்பாடு கொஞ்சம் வாங்கி கொடுத்துலாம் சொல்லிட்டு கொஞ்சம் ஹோட்டல் பக்கத்தில் நிறுத்தினாங்க. அப்போ பக்கத்தில் துபாய் ஜுவல்லர்ஸ் போட்டிருந்துச்சு, அங்கே வந்து போயிட்டு வருவோமா அப்படின்னு சொல்லிட்டு அல்ட்ரா கேட்டுச்சு. இன்ஷால்லாம் நம்ம கூடிய சீக்கிரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். போன தடவை வரும்போது அப்படி தான் நாங்கள் வந்து உள்ளூர் மாமா காரில் வரும்போது இங்கே வந்து ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டே நடந்துச்சுன்னு சொல்லணும். மேலே ஏறி இறங்கும் போது கீழே வந்து ஓட்டை விழுந்துருச்சு. அந்த மாதிரி அதோட நாங்கள் 1.5 மணி நேரம் இங்கேயே வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து கார்லாம் ரிப்பேர் பண்ணி போனோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி போகிறதுக்குள்ளேயுமே இன்னொரு வண்டி நான் அதுக்குள்ளே போச்சுன்னா கண்டிப்பாக அவங்களாம் பின் ஸ்டார்ட் எடுத்து வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு ஓரத்தில் நிற்க வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி குறுகலான இடங்களாக தான் இருக்கும். இப்போ வந்து அதோட நாங்கள் ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு கிளம்பி போயிட்டோம், நடந்தே போயிடுவோம் அப்படின்னு. அது வேறு மாட்டி அப்புறம் பெரிய ப்ராப்ளம் ஆயிரும். அதோட நாங்கள் போனதோட எங்களுக்கு வந்து ஜூஸ் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் நாங்கள் பார்த்த இடம் சொன்னால் நாங்கள் வந்து பீச்சுக்கு தான் போனோம். பீச் வந்து நம்ம ஊர் பீச் மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும்லாம் சொல்ல முடியாது. கொஞ்சம் வந்து கண்ணா பின்னாந்தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து இந்த கடற்கரை வந்து பெண் கடற்கரை, அதனால வந்து ஒரு ஆழம் வந்து அதிகமாக இருக்கும், அதே மாதிரி அலைகள் கம்மியாக இருக்கும். இங்கே உள்ள ஸ்டேஜ் வந்து அது மாதிரி தான். வீடு வரைக்கும் கூட இந்த அலைகள் வந்து நான் வந்து பார்த்துருக்கேன். நான் சின்ன வயசில் இங்கே இருக்கும்போது எனக்கு இங்கே வீடு வரைக்கும் கூட அந்த அலை வரும். இந்த இதோட வாசல் வரைக்கும் வந்ததுக்கு கூட நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி குருமானம் தான் வச்சுருந்தாங்க. இன்றைக்கி எப்பயும் ஸ்பெஷலாக இல்லாத மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு. ஏன்னா வந்து பிரியாணி தான் எப்போவுமே, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் பிரியாணி இல்லாம போகாது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் கறி குழம்பு அப்புறம் வாழைக்காய் களியா இந்த மாதிரிலாம் வச்சிருந்தாங்க. சிம்பிளான சாப்பாடா இருந்தாலும் நல்லா தான் இருந்துச்சு அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டு சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் மச்சானு மச்சானு சேர்ந்துட்டாங்க. எப்பயாவது யாராவது நமக்கு கூட்டுக்கு ஆள் கிடைச்சது. ஆக்கிலாம் வந்திருப்பான், ரொம்ப என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு தம்பி வந்தான். ஆனா பாத்தீங்கன்னா ஆக்கி நம்ம வரதுக்கு முன்னாடி போயிட்டாங்க. அதனால வந்து அவங்கள பார்க்க நம்ம மிஸ் பண்ணிட்டோம். காலையில நம்ம கிளம்புன நேரம் வந்து கொஞ்சம் முன்னாடியே கிளம்பியிருக்கலாம். ஆனா வந்து கார் கிடைக்காத ப்ராப்ளத்தினால தான் நம்ம வந்து லேட் ஆனோம். அதுக்கப்புறம் நம்ம குட்டீஸ்கள் கடையை அரிச்சு அரின்னு அரிச்சு போய் கடையில் போய் ஜாமான் வாங்கிட்டு வந்தாங்க.
ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் இது வீடு கூடி போகிறது அப்படிங்கிறனால ஈவனாக வந்து ஆள்கள்லாம் வந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து நாங்கள் போனப்போ யாருமே இல்லை. நாங்கள் போனதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக வர ஆரம்பிச்சிட்டாங்க. குட்டீஸ்கள் போய் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது மிட்டாய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போய் கண்ணுமொழி மிட்டாய் வாங்கிட்டு வந்தாங்க. சரி இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் ரெண்டு பாக்ஸ் இருந்துச்சு. அந்த ரெண்டு பாக்ஸில் ஒன்றில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணாங்க. பார்த்தீங்கன்னா விசில் தான் இருந்துச்சு. என்னடா அது விசில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதோட வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். அடுத்த பாக்ஸில் கொஞ்சோண்டு சாக்லேட் போட்டு ஏமாத்தின மாதிரி இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து எங்கள் குட்டீஸ்கள்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். என்னைக்காவது நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் அங்கே உள்ள சொந்த பந்தத்தை பார்க்கும்போது தான் அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடந்துருக்கோம்ல, அப்போ வந்து கேட்பாங்க நீங்கள் மட்டும் எங்கள் ஃபங்க்ஷனுக்கு மட்டும் வரல, இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. எல்லா ஃபங்க்ஷனுக்கும் ஒவ்வொன்றா வந்துக்கிட்டு இருந்தால் கண்டிப்பாக வந்து கடையும் தாங்காது, கடை வச்சுருங்க அந்த மாதிரி போகவும் முடியாது. இது ரொம்ப நெருங்கின சொந்தமாக இருக்கப்பயே நாங்கள் வந்து ஒரு காலை நேரத்தில் வந்துட்டு ஒரு மத்தியான நேரத்தில் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. கடை அப்படின்னாலே நம்ம வீட்டில் வந்து எல்லாத்தையும் தியாகம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிரும். ஏன்னா வந்து நம்ம எங்கேயுமே போக முடியாது, சுதந்திரமாக இருக்க முடியாது. அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து கடை வச்சிருந்தீங்கன்னா இதெல்லாம் தவிர்த்தா மட்டும்தான் நீங்கள் வந்து உங்களுடைய வருமானத்தை பார்க்க முடியும். அங்கே போனவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸில் கேக் கொடுத்தாங்க. அந்த கேக் வந்து பார்த்தீங்கன்னா இந்தளவு தான் இருந்துச்சு, சும்மா ரவா கேக் அப்படின்னு ஃபுட்டிங் மாதிரி இருந்துச்சு. அதோட சரின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு நாங்கள் வந்து கிளம்பலாம் சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ தான் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், என்ன வந்து பொண்ணு பார்க்க ஆட்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். எப்பயும் நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனை முடிச்சதோடய அடுத்த ஃபங்க்ஷனுக்கு தயாராகிற மாதிரியே இருக்கு இல்லையா. இன்ஷால்லாம் வந்து அதெல்லாம் நான் வந்து டீட்டெயில்ஸாக வீடியோ கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறம் டீ குடிக்கிற டைமும் வந்துருச்சு. சரி டீயும் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் டீயும் சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொண்ணு பார்க்க வந்தவங்களுக்கு வச்ச மிச்சரையும் எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதோட நம்ம குட்டீஸ்கள் பார்த்தீங்கன்னா என்னடா பண்ணுறாங்கன்னு பார்த்தா மச்சான மச்சான சேர்ந்துக்கிட்டு ரொம்ப அலப்பற பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆம்பளை பையங்கனாலே சொல்லவே தேவையில்லை, அழிச்சாட்டியத்துக்கும் வாழ் மட்டும்தான் முளைக்கலாம் சொல்லலாம், அந்த அளவு பெரிய வந்து செஞ்சிருவாங்க. அதோட வந்து சரி கொஞ்ச நேரம் நம்ம வந்து கடற்கரையும் பார்த்துட்டு வந்தலாம் சொல்லிட்டு நாங்கள் வந்து கடலுக்கும் போயாச்சு. அப்போல்லாம் அம்மாபட்டினத்துக்கு பார்த்தீங்கன்னா கார் வசதி அந்தளவு இருக்காது, அதே மாதிரி தண்ணி சொல்லவே தேவையில்லை, பஞ்சத்துலேயும் பஞ்சமாக இருக்கும். எவ்வளோதான் வந்து தண்ணி இருந்தாலும் உப்பு தண்ணியாக மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி இந்த போட்டில் போகிறதுக்கெலாம் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து போட்டில் ஏறி நாங்கள் வந்து போய்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து பாய் மரம்லாம் உடஞ்சிருச்சு, கப்பலே கொஞ்சம் கவரை பார்த்துருச்சு. அந்த மாதிரிலாம் ஒரு சூழ்நிலை உருவாகி எல்லோரும் கத்தி அதுக்கப்புறம் வந்து சகஜ நிலைக்கு வர்றதுக்குள்ளே போது போதும் ஆயிடுச்சு. போட்டுனாலே எங்களுக்கு அந்த நமூகம்தான் வரும், அந்த அளவுக்கு வந்து வச்சு செஞ்சுன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இப்போ பீச் ஹவுஸ் வந்து இப்போ அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப நிரப்பமாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பார்த்துட்டு சரி இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கோம். இங்கே வந்து நாங்கள் சின்ன வயசில் ஆட்டம் போட்ட அந்த இடங்களை பார்க்கும்போது நமக்கே தன்னை அறியாமே அந்த நினைவுகளோடு வந்து நம்ம கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். நல்ல நினைவுகளோடு நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம். இன்னொரு நடந்து போக வேண்டியது இருந்துச்சு. அந்த பாதைகளை நம்ம கடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் லைட்டு மின்னு எரிஞ்சு, இது வேறு மின்னு எரியுது, உன் கேமராவில் மட்டும் மின்னு எரியுது, அங்கே ஆனால் மின்னு எரியலை, கேமராக்கும் அதுக்கு ஒத்து வரலவள அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நடக்க ஆரம்பித்தோம். அவங்கவுங்க காரில் வந்திருந்தோமா, அவங்கவுங்களோட்டையும் நம்ம விடைபெற்றுட்டு நம்ம ஊர் பக்கத்து போக வேண்டியதான். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஃபோனை வச்சு உள்ளே வந்து ஒரு படமே ஓடிக்கிட்டு இருக்கு. அங்கே போகையில் பார்த்தீங்கன்னா அவங்களோட தங்கச்சி அதுக்கப்புறம் வந்து அவங்க ஃபேமிலிங்களையும் கூட்டிகிட்டு போக வேண்டியது இருந்துச்சு. அதோட வந்து சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அவங்களையும் கூட்டிகிட்டு போய்கிட்டு இருந்தோம். எப்பயுமே சரி நம்ம வந்து நாகூர் போனப்பையும் சரி செம என்ஜாய் பண்ணி போயிருப்போம். அதே மாதிரி ஐஸ்கிரீம் இல்லாமல் எந்த ஒரு விலாகும் போகாது நம்மள்ட்ட. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் கொஞ்சம் தான் இருந்துச்சு, அதை வந்து வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பப்ஸ் வாங்கிடலாம் சொல்லிட்டு ஒரு பப்ஸை வாங்கி டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்கினோம். ஏன்னா வந்து நல்லா இல்லாத பப்ஸை வாங்கிட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு சாப்பிடவே முடியாது. அதே மாதிரி வந்து தம்ரூட் வந்து அங்கே ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். நான் போகல நினச்சிக்கிட்டே இருந்தேன் தம்ரூட் வாங்கிட்டு கண்டிப்பாக போகணும் அப்படின்னு, அதோட அதுவும் கொஞ்சம் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ்கிரீமே கொஞ்சம் மெல்ட் ஆகி தான் இருந்துச்சு, பரவாயில்ல இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து சாப்பிட ஆரம்பித்தோம். பொழுதும் கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிச்சிச்சு. இன்றைக்கி முஹர்ரம் பிறை ஃபஸ்ட்டு, இந்த பிறையை வந்து எப்படியாவது பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே தான் போய்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செம்ம என்ஜாய் பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க நம்ம குட்டீஸ்கள்.
எவ்வளோதான் நம்ம வந்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு நாள் வந்து நம்ம லீவ் போட்டுட்டு ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணிட்டு வர்றதுல நமக்கு வந்து பெரிய ஹாப்பினஸ் கிடைக்கும். அது வருஷம் முழுக்கும் கிடைக்காத ஒரு இன்பத்தை நமக்கு கொடுத்துரும். அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் வந்து எங்கேயாவது போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போயிருங்க. இந்த மாதிரி சொந்த பந்தங்களோட அந்த ஃபங்க்ஷனை மிஸ் பண்ணிடாதீங்க. நானும் எல்லா ஃபங்க்ஷனையும் அட்டன் பண்ணணும் தான் நினப்பேன். ஆனால் ஒரு சில டைங்களில் நமக்கே வந்து முடியாத ஒரு சூழ்நிலை உருவாயிரும். அதனால் மட்டும்தான் நான் உங்கள்கிட்ட வந்து வரலையே தவிர வேறு மற்றபடி வரக்கூடாது அப்படிங்கிற ஒன்றுமே இல்லை. நிறைய பேர் கேட்ட ஒரு விஷயம் அதுதான், எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வரல, உங்கள் வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்கு வரலன்னு. ஆனால் இது ஒன்று தான் காரணமே தவிர வேறு எதுவும் இல்லை. நாங்கள் போய்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய ஃபங்க்ஷன்லாம் நடந்துக்கிருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வீட்டுக்கு போனதோட ஃபஸ்ட்டு எடுத்து பார்த்தது விஷயம் அப்படின்னு சொன்னால் தம்ரூட்டு தான். இந்த தம்ரூட் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு பெரிய கன்ஃபியூஷன். போனதோட நாங்கள் வந்து இதை சாப்பிட்ருணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய வந்து டவுட்டில் இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து 15 ருபீஸ் தான் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு தம்ரூட் எங்களுக்கு ஓசியாகவே கிடச்சிச்சு, அதையும் வாங்கிட்டு வந்தோம். அதுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கவர் போட்ட தம்ரூட் வந்து 100 ருபீஸ், அதாவது நாங்கள் வாங்கிட்டு வந்தது ஒரு 15 ருபீஸ்ன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இது கொஞ்சம் பெருசாகவும் நல்லா வந்து டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. அது வந்து கொஞ்சம் ஸ்மாராக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் சரி எதாக இருந்தாலும் தம்ரூட் தானே சொல்லிட்டு நாங்கள் வந்து சாப்பிட ஆரம்பித்தோம். எதையுமே சரி நம்ம வாழ்க்கையிலையும் சரி தான், ஏதாவது நமக்கு ஒன்று கிடைக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாத்தையும் வந்து அனுபவிச்சு எடுத்துக்கங்க. ஒரு துன்பம் வந்தால் அதுக்கு பின்னாடியே 2 இன்பம் வரும். அதே மாதிரி ஒரு இன்பம் வந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி அதை விட பல மடங்கு இன்பம் வரும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நிறைய வீடியோஸ் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ரிஃபா தமிழ் த பெஸ்ட் சேனலாக மாதிரி இருக்குது, இன்னும் மாறும் சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.